அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ட்விட்டர் முதற்கொண்டு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம லோகி யூனிவர்ஸை பற்றி தான் உங்களுக்கே தெரியும். விக்ரம் ஓகே ஹிட் அங்கிருந்து கொடுக்கப்பட்ட சில ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் இருந்து தளபதி 67 டு விக்ரம் 3 வரைக்கும் நிறைய கனெக்டிவிட்டி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. அதே போல் ஆஸ்க் டைரக்டர் லோகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் என்ன வேணால் கொஸ்டின் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த இடத்துல வந்து ஒரு மூணு விஷயத்தை நான் தெளிவாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத விட ட்விட்டர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நானும் லோகேஷ் கிட்ட அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்த போது நிறைய பதில்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு ப்ரொடக்ஷனே தவிர லோகி என்ன மாதிரி கதையை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனால் கைதியிலேருந்து எடுத்துக்கங்களேன். இப்போ கைதியில் வந்து தில்லி அப்படிங்கிற கேரக்டர் நீங்கள் வச்சுட்டாரு, ரைட்டு. விக்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டர் இங்கே வச்சுட்டாங்க, ரைட்டு. கோட் ரெட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். கோட் ரெட் வந்து என்னென்னா அந்த இதை பிளாஸ்ட் பண்ணுறது, இந்த கிணங்களை வந்து இதை வச்சுருப்பாங்க, போதை மருந்தை தயார்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள் வச்சுருப்பாங்க, அதை வந்து பிளாஸ்ட் பண்ணுறதா கோட் ரெட்டா அப்படின்னு விஜய் சதீபதி கேட்பார். அதுக்கு கமல் சொல்லுவார் ஆமாம் அப்படின்னு, ஆமான்னு தலையாட்டுவாரே தவிர அவர் வந்து அதை வந்து ரிவீல் பண்ண மாட்டார். பட் உண்மையிலே அந்த கோட் ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைதி, கைதி 2, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 67, இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விக்ரம் 3-ஓட வந்து சேர்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நிறைய க்ளூஸ் வந்து கிடைச்சாச்சு. இப்போ கோட் ரெட் அப்படிங்கிறது வந்து ஆர் ஃபார் ரோலெக்ஸு, டி ஃபார் டில்லி, இ ஃபார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை தளபதி 67 அந்த ஈக்கு ஏதாவது பேர் வச்சுருப்பாரோ, சில பேர் வந்து எட்வின் அப்படின்னு கூட அவர் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரெட்டு. இதை வச்சு தான் வந்து விக்ரம் 3-ஐ வந்து ஒரு ஃபினிஷிங் கன்க்ளூஷன் மாதிரி இருக்கும். விக்ரம் 3 தான் ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, ரைட்டு. இப்போ என்னென்னா ஒரு கேள்வி, கைதியில் தான் அர்ஜுன் தாஸ் செத்து போயிட்டாரு, எப்படியோ உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதே கேள்வியை தான் நானும் வந்து பின் பண்ணியிருந்தேன். ஸோ தட் டைம் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஒருத்தர் கேட்ட அதே கேள்விக்கு தெளிவாக சொன்னார், அர்ஜுன் தாஸ் வந்து சாவலை. அதாவது ஜார்ஜ் மரியா நெப்போலியன் வந்து அந்த ஃபயரோட எக்ஸ்டிங்விஷர் வச்சு அடித்த உடனே அவர் வந்து கீழே விழுந்தார், ஓகேவா, கழுத்தில் அடி, ஆல் ஃப்ளாட்டு. இப்போ அவர் என்னன்னா கழுத்தில் அந்த தைலெல்லாம் போட்டுட்டு ஹீஸ் பேக். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த ரவுண்ட் பண்ணியிருந்தார் நெக்கில். ஸோ இவர் வந்து உயிரோட தான் இருக்கார். அப்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, அர்ஜுன் தாஸ் சாகலை. அப்போ கைதி 2-ல டெஃபினட்டாக அர்ஜுன் தாஸ் சரி, கைதி 2 கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டீ கோட் உள்ள பண்ணலான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரைலரோ டீசரோ வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரு அசம்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கைதி 2-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த போதை மருந்த ஐ மீன் ட்ரக்ஸை வந்து வெளியே கொண்டு விடாமல் எல்லாத்தையும் அடிச்சு போட்ட டில்லி எங்கே, டில்லியை பிடிக்கணும். ஏன்னா டில்லி தான் நமக்கு பெரிய ஒரு டிராபேக், அவனால் தான் நம்ம சரக்கை வெளியெடுக்க முடியல, அவனை போடுங்க. அதே நேரத்தில் வந்து போலீஸை போட்டுட்டு திருப்பி அந்த சரக்கை வெளியெடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கைதி 2-ல எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தே வில் சேஸ் டில்லி, டில்லியை வந்து இவங்க சேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து போகும். அதே நேரத்தில் அந்த சரக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் போகும். திருப்பி போலீஸ் வந்து டில்லிகிட்ட வந்து எனக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி கேங் வருது, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரோலெக்ஸ் சொல்லிட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு டில்லியை போட்டு தள்ளி கொண்டு வரவங்களுக்குன்னு சொல்லிட்டா அப்படி, ரைட். இப்போ என்னென்னா விக்ரமுக்கும் அதே ஒரு இதுதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்னென்னா ரோலெக்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூலப்பொருளான ட்ரக் தயாரிக்கூடிய விஷயத்தை கொண்டு வராமல் விட்ட யார், அதுக்கு தடையாக இருந்த விக்ரமையும் போடணும். அந்த தில்லி என்னுடைய சரக்கு அங்கே மாட்டிச்சலை. அப்போன்னா ரோலெக்ஸ் அப்படிங்கிறவன் என்ன கேரக்டர், அதாவது நம்ம சூர்யாவுக்கு வந்து நிறையா அதாவது மாஃபியாஸ் கம்ப்ளீட் ட்ரக் மாஃபியாவோடைய மிகப்பெரிய ஒரு கேங்ஸ் லீடராக தான் வந்து இவர் இருக்கார். சரி, இப்போ ஒரு கதைக்கு வருவோம். தளபதி 67 இப்படி வச்சுக்கோங்களேன், ரோலெக்ஸுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோலெக்ஸுக்கு மேலே வந்து ஒருத்தர் இருக்காருன்னா மேபி அதுதான் தளபதியோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது. ஆனால் தளபதி 67 படத்தை வச்சு தான் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கமர்ஷியலாவோ ஒரு தளபதி 67 வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி எடுத்தாலோ அப்படியெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்ரமுக்கும் கைதி 2-க்கும் கனெக்ட் பண்ணி தான் டெஃபினட்டாக லோகேஷ் வந்து எடுப்பார். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இப்போவே நம்ம ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிக்சரை எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அவருடைய கதை ஆல்ரெடி எழுதியிருப்பார்ல, இது இவங்க ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு வந்து இவங்களே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி கதை இவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் அதோடைய மேக்கிங் விஎஃப்எக்ஸ் அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் வந்து டெஃபினட்டாக நமக்கு லோகேஷ் அடுத்தடுத்த படங்களை கொடுப்பாரு. ஸோ என்ன தளபதி 67, அப்புறம் கைதி 2, அப்புறம் விக்ரம் 3, ஓகே 3 பேன் இண்டியா பட்டை கிளப்ப போகுது, அது எந்த டவுட்டும் இல்லை. பட் அடுத்தது தளபதி 67 கேங்ஸ்டராக பட்டை கிளப்ப போகிறார். ஆனால் வில்லனாக வந்தார்னா எல்லாரும் ஏற்றுக்குவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் வில்லனாக பார்க்கணும்னு நிறைய பேருக்கு பெரிய ஆசை. ஒரு மிகப்பெரிய கொடூர கேங்ஸ்டராக வந்து தளபதியை பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தோடைய ஒரு விருப்பம் தான். ஏன்னா ஏகே விக்ரம் இவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், தளபதியை நம்ம பார்க்கணும்.